நடிகை ஸ்ரீரெட்டி இவங்க பேரை சொன்னாலே தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா பிரபலங்கள் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விடாமல் எல்லார் மேலேயும் பயங்கரமாக குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் இவங்க குடியேறிட்டாங்களாம்ப்பா. ஏன்னா அவங்க தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்களே அதனால. இதுக்கு நடுவில் பாலிவுட் ஸ்டார்களான அமிதாப் பச்சன் மற்றும் அமீர்கான் மேலே இவங்க கோபமாக ட்விட்டரில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. ஒன்றும் இல்லைங்க, பாலிவுட்டில் கடந்த 2 வாரமாக டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி என்னென்னா நடிகை தனுஸ்ரீ வந்து நானா படக்கர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்களே அந்த விஷயத்தை தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அமீர்கானும் அப்புறம் அமிதாப் பச்சனும் நானா படக்கருக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காங்களே. இதுதான் நடிகை ஸ்ரீரெட்டிக்கு கோபம் வர்றதுக்கான காரணம். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அமீர்கானையும் அமிதாப் பச்சனையும் கிளியிலையும் கிழிச்சிட்டாங்க. அந்த ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமீர்கான்ட்டிருந்து இந்த மாதிரி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையான வாழ்க்கையில் ஏன் அமீர்கான்ஜி நடிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமித்ஜிக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமித்ஜி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் முகத்தில் வந்து உங்கள் பேத்தியோட உருவத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்களை மதிக்க தெரியாத நீங்கள்லாம் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறீங்க, உங்களுக்குலாம் ஒரு விளம்பரத்தில் வந்து நடிக்கிறதுக்கான தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி பச்சையாக கேட்டிருக்காங்கப்பா. இந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா பிரபலங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்ததாக பல பேர் சொல்கிறாங்க. அப்பாடா ஸ்ரீரெட்டியோட பார்வை வந்து பாலிவுட் பக்கம் திரும்பிடுச்சு, நம்மலாம் தப்பிச்சோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்களாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.